சித்தூர் மாவட்டம் மதனப்பள்ளி சோசப்புத்தோப்பு பகுதியை சேர்ந்தவர்தான் ரவி சைதன்யா வயது முப்பத்தி ஐந்து மதனப்பள்ளியில் உள்ள வங்கியில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார் இவரது மனைவிதான் ஆமணி வயது இருபத்தி ஏழு இவர் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மர்மமான முறையில் இறந்து விட்டார் இறந்தண்டு ஆமணி கழிவறையில் மயங்கிய நிலையில் இருப்பதாக அருகில் இருந்தவர்கள் தொலைபேசியில் தகவல் தெரிவித்ததால் வீட்டிற்கு சென்று ஆமணியை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து வந்ததாக டாக்டர்களிடம் ரவி சைத்தன்யா தெரிவித்திருந்தார் இதையடுத்து டாக்டர்கள் ஆமணிக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக மதனப்பள்ளி அரசு ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பி வைத்தனர் அங்கு சிகிச்சை பலனின்றி ஆமணியும் பரிதாபமாக உயிரிழந்தார் இது சாதாரண மரணம் என மருத்துவர்களும் போலீசாரும் கருதினர் அதனால் ரவி சைத்தன்யா கேட்டவுடன் பிரேத பரிசனை செய்யாமலும் உடலை அளிக்க முன்வந்தனர் இது குறித்த தகவலை அறிந்ததும் ஆமணியின் தாயான லட்சுமி தேவி தந்தையான ஜோகி நாகேந்திர ராவ் ஆகியோர் மதனப்பள்ளி அரசு ஆஸ்பத்திரிக்கு வந்தனர் அவர்கள் தங்கள் மகளின் சாவில் சந்தேகம் இருப்பதாகவும் மதனப்பள்ளி இரண்டு டவுன் போலீஸ் நிலையத்தில் புகாரும் அளித்தனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தில் இவர்களுக்கு திருமணமும் ஆனது ஆனால் குழந்தைகள் இல்லை கல்யாணத்துக்கு ஆமணியின் பெற்றோர்கள் பதினைந்து லட்சம் ரூபாய் வரதட்சணையும் ஒரு ஏக்கர் நிலம் உள்பட எல்லா சீர்வரிசையும் வரதட்சணையாக தந்தனர் இந்நிலையில் தான் இரண்டு வருஷத்துக்கு முன்பு ஆமணியின் தங்கைக்கு கல்யாணம் நடந்தது அப்போது புது மாப்பிள்ளைக்கு இரண்டு ஏக்கர் விவசாய நிலம் தந்தார்கள் இது ரவி சைத்தன்யாவுக்கு அதிர்ச்சியை தந்தது இதையே சொல்லி சொல்லி ஆமணியிடம் தகராறு செய்துள்ளார் இன்னும் ஒரு ஏக்கர் நிலம் வந்தாக வேண்டும் என கொடுமைப்படுத்தியும் உள்ளார் ஆமணியை பார்ப்பு பார்க்கும் போதெல்லாம் அவரது உடம்பில் ஏதாவது காயம் இருக்குமா இதனால் ஆமணியின் பெற்றோர்கள் பதறிப்போய் போலீசாரிடம் போறினார்கள் தங்கள் மகள் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக சொல்லவும் தான் அவள் விரைந்து வந்து ஆமணி உடலை போஸ்ட்மார்ட்டத்திற்கு அனுப்பினார்கள் மற்றொரு புறம் போலீசார் இது சம்பந்தமாக விசாரணையிலும் இறங்கினார்கள் அப்போதுதான் வரதட்சணை வெளியே வந்தது அதற்குள் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் வந்தது அதில் ஆமணி சைனையர் சாப்பிட்டு இறந்தது தெரிய வந்தது இப்போது போலீசாரின் விசாரணை இன்னும் தீவிரமானது ரவியை பிடித்து சரமாரியாக விசாரித்தனர் இதையடுத்து மனைவியை கொண்டதை ஒப்புக்கொண்டார் வரதட்சணை கிடைக்காதால் இந்த கொலை நடந்துள்ளது என்றும் உடம்பு ரொம்ப வீக்காக இருப்பதாக சொல்லி சத்து மாத்திரை வாங்கி தருகிறேன் என்று பாசமாக சொல்லி உள்ளார் பிறகு ஆன்லைனில் சைனைடு ஆர்டர் செய்து வாங்கியும் உள்ளார் விட்டமின் பி காம்ப்ளக்ஸ் மாத்திரையில் உள்ள டியூபை கலட்டி அதில் இருந்து மருந்தை கீழே கொட்டிவிட்டு அதில் சைனைட் பவுடரை நிரப்பினார் ரவி இதை ஆமினிக்கு தர அவருக்கு எதுவுமே தெரியாமல் வாங்கி சாப்பிட்டு விட்டார் கொஞ்சம் நேரத்திலேயே ஆமினியும் மயங்கி விழவும் பாத்ரூமில் விழுந்து விட்டதாக சொல்லி ஆஸ்பத்திரியில் அனுமதித்துள்ளார் இவ்வளவும் விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து இப்போது ரவி ரவி சைதன்யா கைது செய்யப்பட்டுள்ளார் இது போக ஆன்லைனில் இவர் சைனேட் எப்படி வாங்கினார் என்ற விசாரணையும் தற்போது நடந்து வருகிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி